श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि भारद्वाजगुल् कुलाब्धिशीतकिरण श्री श्रीनिवासाद्गुरोः लब्धश्रीधरचक्राञ्चनविधिं रङ्गेन्द्रयोगीश्वरे विन्यस्तात्मभरं तदीयकरुणा सम्प्राप्तसज्ञानकं वन्दे शान्तिदमादियुक्तमनघं श्रीमाधवर्यं गुरुम् श्रीकृष्णब्रह्मतन्त्रोत्तमगुरुकरुणावाप्तचक्रोऽङ्कभाष्यं वैराग्याचारवार्धौ वरदपदमुखे लक्ष्मणेऽन्यस्तभारं श्रीवागीशात्ततुर्यं षटरिपुयतिराड्बेदचूडार्यमूर्तिं नूत्नं श्रीरङ्गनाथं नवकरिमथनं ब्रह्मतन्त्रं श्रयामः श्रीतुर्गवदनपादुसन्ततपरिचरणमात्रपरमार्थः जयतु श्रीमानभिनवरङ्गेन्द्रब्रह्मतन्त्रपरकालः पर्याय भाष्यकाराय प्रणतार्तिं विधून्वते ब्रह्मतन्त्रस्वतन्त्राय द्वितीयब्रह्मणे नमः <coughs> तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यः श्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशेषमत् यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषहां या वस्तुतामुपयातोऽहं यामुनेयं या नमामि तम् ஸ்தோத்திரத்ன பாஷ்யத்தில் ஐம்பத்தி ஓராவது ஸ்லோகம் பார்க்கவிருக்கிறோம் ஐம்பத்தோராவது ஸ்லோகம் இவ்வாறாக இருக்க இருக்கிறது துவநா மதுர்த்தே ம் தயனீயான் நிர்தமே தன் வயம் பகவன் பாலையமாஸ்மஜீஹபாம் இதில் ஒரு சின்ன பாடபேதமும் இருக்குது விதி நிர்மிதமேத்ததன்பயம்ன்ற இடத்துல விதி விதி நிர்மிதம் ஏத மன்வயம்னு ஒரு பாட்டம் விதி நிர்மித்தம் ஏதம் அன்பயம்னு ஒரு பாட்டம் விதி நிர்மித்தம் ஏத்தது அன்பயம் என்று ஒரு பாட்டம் ஸ்லோகமானது இதற்கு முன் சொன்ன ஸ்லோகங்கள்லேருந்து ஒரு கேள்வி எழ அதற்கு பதிலாக அமைகிறது என்று சுவாமி தேசிகன் அழகாக அதற்கு அவதாரிக்கை இட்டாகிறது இதற்கு சாமான்யமான அர்த்தம் என்னவென்றால் நான் இதற்கு மின் சொன்ன விஷயங்கள்லாம் சத்தியமானபடியினாலே உன்னை தவிர எனக்கு தயனீய ஸ்தவநாச துர்லபகா உனக்கு முட்டா வேற யாரும் என் மேல் தயை பண்ணுறவன் துர்லபன் என்று அடி என் சொன்ன விஷயமானது சத்தியம்தான் என்று ஆள வந்தார் ஆரம்பித்து அந்த அது சத்தியமானபடியினால் அஹம் தொதிர்த்தே நாதவான் நீர் இல்லாமல் எனக்கு வேறு யாரும் நாதன் இல்லை நீர் இல்லாமல் நான் நாதன் இல்லாதவனாகத்தான் ஆகிறேன் அதே போன்று மதுர்தேத்துவம் தயனியவான் நச்ச நான் இல்லாமல் தேவரிடம் ஒரு தயை பண்ணுவதற்கு ஒருவன் இல்லாமல் தான் இருப்பீர் ஏனென்றால் என்னை தயனியன் இல்லை தயைக்கு பாத்திரமானவன் இல்லை என்று அடியனை ஒதுக்குவதாக இருந்தால் அடியனைப் போல் மற்றவர்களையும் ஒதுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி இருந்தால் தயனீயனை கிடைக்காமல் போய்விடுவார்கள் என்னுடைய சமான தர்மாக்களாதானே லோக்கத்தில் எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்தில் சாப்பராதிகளாக இருக்கா அபராதம் பண்ணவர்களாக இருக்கிறார்கள் ஆகையால் உங்களுக்கெல்லாம் தயனிய என்னுடைய தயை அடைவதற்கான பாத்திரத்தும் இல்லை என்று சொன்னால் எல்லோருமே அப்படி இல்லாதவர்களாக ஆகிவிடுவதால் உமக்கு தயனியவான் என்று ஒருத்தன் கிடைக்காமல் போய்விடும் மதுர்தேத்துவம் தயனீயவான் நச்சை நான் இல்லைன்னா உமக்கு தய யார்ன்ற காமிப்பீர் இப்படி ரெண்டு பேருக்கும் ஒரு சம்பந்தமானது இதோ ஒரு அதிருஷ்டவச அடியனுடைய பாக்கியவசத்தினாலையும் தேவர் இருக்கு என்ன போல ஒரு நல்ல சேத்தனன் ஒரு சேஷபூத்தனான கிடைக்கணுன்ற உம்முடைய சங்க நித்திய சங்கல்பத்தினாலையும் அடிய ஒரு சங்கல்பத்தினாலையும் சங்கல்பம்னாலே நித்திய சங்கல்பமாக தான் இருக்கும் அது அந்த காலத்தில் இந்த மனுஷன் நமக்கு சேஷபூத்தனாவான் என்பதான சங்கல்பம் அப்படிப்பட்ட சங்கல்பத்தினாலேயும் அடியன் நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு சம்பந்தமானது ஏற்பட்டிருக்கு இது விதி நிர்மித்தம் அன்பயம் இதை பகவன் நீர்தான் சபலீகரணம் பண்ண வேண்டும் இதை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் இந்த சம்பந்தத்தை ஏன்னா அன்பயம்னு சொன்னதுனால அன்பயம் பாலை என்ன என்ன அர்த்தம் சம்பந்தத்தை பால் பரிபாலிக்க வேண்டும்னா என்ன அர்த்தம்னா சம்பந்தத்தை ரஷிக்க வேண்டும்னு அர்த்தம் எப்போவுமே ஒரு வஸ்துவை பாலனம் பண்ணுறதுன்னா என்னென்னா அதை ரஷிக்கிறதுன்னு அர்த்தம் அவ்வளோதானே விஷயம் அதனால் இந்த சம்பந்தத்தை ரட்சிக்கணும்னால் என்னென்னா இந்த சம்பந்தம் நஷ்டமாகாமல் ஏற்பட்டுடுத்து இதை சம்பந்தத்தை நம்ம நஷ்டப்படுத்தாமல் பார்த்துக்கணும் அடியன் எப்பாவது மறந்து போகலாம் மறந்து போய் அடியன் ஐயோ இந்த சம்பந்தம் ஒன்று இருக்கேன்றதை மறந்து கூட போகலாம் அடியன் சேத்தனன் நீர் சர்வஜரானபடினால் தான் அதை ரட்சிக்கணும் என்ற அளவுக்கு தாத்பரியமானது செல்கிறது ரொம்ப அற்புதமான ஸ்லோகங்கள் இதுக்கப்புறம் வரப்போகிற ஐம்பத்தி ஓராவது அடையன் விட்டு விட்டு ரொம்ப நாள் கேப் கொடுத்து சொல்கிறதுனால அது ரசனை ரசிக்க முடியாமல் போயிடுறதோன்ற வருத்தம் அப்படி எனக்கு இருக்கு இருந்தாலும் என்னுடைய சக்தி அனுசாரம் சொல்லின் ஸ்லோகங்கள் ரொம்ப கல்கண்ட காட்டில் இனிப்பானது வஸ்துதாக இந்த சம்சாரம் சாகரம் என்றும் இதில் நாம் எல்லாம் கொண்டிருக்கிறோம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் பிரகிருத்தியினுடைய பிரகிருத்தினுடைய சம்பந்தத்தினால் எவ்வளவு தோஷங்கள் ஆத்மாவுக்கு ஏற்படுறதுன்றத நன்னாக புரிஞ்சுட்டுருக்கோம் அப்படி இருக்கிச்ச பெருமாள்டத்தில் பிரார்த்தனை பண்ணுறத தவிர வேறு கத்தி இல்லை அனஞ்ச கத்திக்கனாக இருக்க வேண்டும் அனஞ்ச கத்தி வேறு ஷ வேறு 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 வழி இல்லைன்னு இருக்கணும் அந்த மாதிரி இருக்க வேண்டிய ஸ்திதியில் இந்த ஸ்லோகங்கள்லாம் கல்கண்டை விட இனிப்பாகவே இருக்கும் கல்கண்டு வச்சு கொடுத்தா கல்கண்டோ தேனும் எது வேண்டால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்கிற அளவுக்கு நமக்கு ருச்சியானது பிறக்கிறது என்பது உண்மை மறுபடியும் ஒரு தடவை இந்த ஸ்லோகத்தை வாசிக்கிறேன் அப்புறம் பாஷ்யத்தில் பிரவர்த்திக்கலாம் ததஹம் ஹதே பகவன் மதே அஸ்தேவம் தயனீய வாதினர் பாலையமாஸ்மஜீஹபாம் அஸ் ஏவம் துர்லபதம் இமையிலாபே யய த்தரிம் கிம்புனஸ்தவாப்பி லாபே சதி இதுவரையில் அர்த்தம் பார்த்துட்டு மேலே போகலாம் ஏன்னா வாக்கியம் முடியல இருந்தாலும் அவதாரிக்கையே முடியல அவதாரிக்கைக்கான ஒரு பாகம் இது அந்த பாகத்துக்கு மட்டும் அர்த்தம் சொல்லிவிட்டு அடுத்த பாகத்தை கவனிக்கலாம் இருக்கட்டும் சுவாமின் அப்படின்னு பெருமாள் என்ன சொல்கிறார் இருக்கட்டும் ஒய் ஆமாம் என்னை விட்டால் தயனீயன் உமக்கு கிடைக்க மாட்டான் என்னை தவிர வேறு யாரும் உம்மை விட்டால் தயனியன் எனக்கு கிடைக்க மாட்டான் அதே மாதிரி உன்னை விட்டால் எனக்கும் ஒரு நல்ல பக்தன் கிடைக்க மாட்டான் அதே அர்த்தம் தானே என்னை விட்டால் அவனுக்கும் ரட்சிக்கிறவா கிடைக்க மாட்டான் இந்த இது தானே நீங்கள் சொல்ல வருது திருப்பி திருப்பி இருக்கட்டும் அதனால் என்ன பண்ணணுன்ற இருப்போம் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணணுன்றதை தான் பதிலாக என்ன பண்ணணுன்றதுக்கு பதிலாக தான் இந்த சம்பந்தத்தை ரட்சிக்கணும்னு சாதிக்க போகிறதாக அவதாரிக்கும் அதில் என்ன விஷயம்னால் அஸ்துவேவம் துர்லபகா சரி தயனீய ஸ்தவனாக துர்லபான்னு சொன்ன விஷயம் இருந்துட்டு போட்டோமே எனக்கு வேறு யாரும் கிடைக்கல தயை பண்ணுறதுக்கு தயைக்கு பாத்திரமான வஸ்து யாரும் கிடைக்கல அதனால் நான் என்ன பண்ணணும் இப்போது அதை சொல்லும் மமைவ லாபே துவயா துவரித்தவியம் லாபே பி இதனால் எனக்கு தான் லாபமாக இருந்தால் கூட உங்களுக்கு லாபமே ஒன்றுமே இல்லைன்னா கூட நீ பிரயத்தனப்பட்டு தான் ஆகணும் இங்கிறது அதனால் எனக்கு என்ன வந்ததுன்னு கேட்பேன் சாதாரணமாகவே இந்த கேள்வியானது எல்லோருடைய மனசுலேயும் லௌக்கிக்க விஷயங்கள்ல இருக்குது சரிப்பா சரி உனக்கு பிள்ளை இருக்கான் நான் என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்வா பிள்ளை இருந்தால் பொண்ணு கொடுக்கணும்னு தானே கேட்பா பொண்ணு இருந்தால் பிள்ளை பிள்ளைக்கு கேட்பா ஆமாம் சரி பொண்ணு இருக்கு என்ன பண்ணணுன்றிருப்போம் அப்படின்னாக்க இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா அதனால் கிங் கர்த்தவியம் அப்படின்னு பெருமாள் கேட்டார்னா சரி அவனை ஸ்வீக்கரிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை என்ன பண்ணணும் இப்போ அப்படின்னு அப்படின்னு கூட ஒரு அர்த்தம் கிடைக்க முடியும் கிங் கர்த்தவியம்னு கேட்டாக்க அதானே அர்த்தம் கூட சாதாரணமாக லௌக்கிக்கத்தில் பார்க்கச்ச ஆமாம் படிச்சிருக்கேன் என்ன பண்ணணும் வேலை வேணும்னு வந்திருக்க வந்து வேறு என்ன எதிர்பார்க்க போகிறான் என்ன பண்ணணும்னு கேட்டால் இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம் அப்படி அந்த மாதிரி ஒரு கேள்வியை பெருமாள் கேட்டுவிட்டார்னா என்ன பண்ணுறது அப்படின்ற பயத்தில் தான் இந்த ஸ்லோகமே அவதரிக்கிறது அஸ்து அஸ்தேவம் துர்லபா தத கிம் கர்த்தவியம் இத்தியற்ற மமைவ லாபேபி துவயா துரித்தவியம் எனக்கு தான் சுவாமின் லாபம் இருந்தாலும் நேர் பிரயத்தனப்படணும் சுவாமி நீர் பொண்ணு வச்சுருக்கீர் எனக்கு தான் லாபம் என் பிள்ளைக்கு நல்ல பொண்ணு கிடைப்பான் ஆனாலும் நீர் கொடுத்து தான் சுவாமின் ஆகணும் அப்படின்னாக்க யாரா ஒத்துப்பாளா ஒத்துக்க மாட்டா ஆனால் அந்த மாதிரி விஷயத்துலையும் ஒரு நிர்பந்தப்படுத்தி சொல்லணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன நிர்பந்தித்து கொண்டு ஆர்த்தஸ்வரத்தாலே கூப்பிடுமளவில் நிர்பந்தித்து கொண்டு வருது வரணும் அந்த மாதிரி பெருவாளிடத்தில் எப்படி நிர்பந்தப்படுத்துறது இந்த விஷயத்தை ரொம்ப பிடிச்சவாளாக இருந்தால் பொண்ணு உனக்கு அந்த பையனை கொடுத்து தான்பா ஆகணும்னு மிரட்டு போடுறான் ஆசையாக மிரட்டு போடுறா காரியமும் நடந்துடுறது சில சமயத்தில் பெருமாலிடத்தில் போய் அந்த மாதிரி மிரட்டு போட முடியுமா என்ன சொல்கிறார் மமைவ லாபே பி அதனால் எனக்கு தான் சுவாமின்னு லாபம் உம்மை விட எனக்கு தான் லாபம் இருந்தாலும் நீர் பிரயத்தனப்படணும் ஏன் கிம் புனஸ்தவாபிலா ஆனால் எனக்கு மட்டும் லாபமாக இருந்தாலே நீர் பிரயத்தனப்பட்டு தான் ஆகணும் ஆனால் இதில் உமக்கும் லாபம் இருந்தால் நீர் எப்படி பிரயத்தனப்படாமல் இருக்கலாம் அப்படி அப்படி போகிறார் எப்படி முதல்ல என்ன பண்ணார் எனக்கு தான் லாபமாக இருந்தால் கூட நீர் பிரயத்தனப்பட்டு ஆகணும் இல்லை உமக்கும் லாபம் இருக்குது இந்த விஷயத்தில் அப்படி இருக்கச்சா நீ எப்படி பிரயத்தனப்படாமல் இருக்கலாம் தஸ்மாத் கிம் புனஸ்தவாப்பி லாபே கிம் புனா என்ன எனக்கு லாபம் இருந்தாலே பிரயத்தனப்படச்ச உமக்கும் சேர்ந்து லாபம் இருந்தால் எப்படி பிரயத்தனப்படாமல் இருக்கலாம் கிம் புனஸ்தவாப்பி லாபே சதி அழகழகான சம்ஸ்கிருத பதங்கள் சுவாமி தேசிகன் அந்த அந்த பாஷைக்கு ததகம் தொதிர்த்தேன நாதவான்ற பாஷைக்கு ஏற்ற மாதிரியாக ஒரு பக்குவமான லாங்குவேஜில் வியாக்கியானம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுறது இதெல்லாம் சாஸ்திரம் இல்லை சாஸ்திரம் இருந்தால் அங்கே பிச்சு உதறிடுவார் கடினமான பாஷையாக இருக்கும் காவியத்துக்கு வியாக்கியானம் எழுதணுன்னா எப்படி இருக்கணும் பாஷை அந்த மாதிரி போராட்டம் கிம்புனஸ்தவாவில் ஆபேஸ் லாபே தஸ் மாத் ஆவயோகோ இஷ்டபங்க அனிஷ்ட பிரசங்க பரிகார அர்த்தம் அதனால் என அடியனுக்கு ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு இஷ்டபங்கம் இன்னொருக்கு அனிஷ்ட பிரசங்கம் இப்படி இஷ்டம் கிடைக்காமல் போகிறது அனிஷ்டம் வந்து சேர்றது இப்படி ரெண்டு ரெண்டு காரியம் ஏற்படும் நம்ம ரெண்டு பேருக்கும் அதனுடைய பரிகாரத்துக்காக தொன்மூலத் தொவர்த்தி சித்தம் தொன்மூல தொத் பிரவருத்தி சித்தம் இதில் இதில் அடியன் ஒன்றுமே பிரயத்தனப்பட முடியாது அடியன் அதனுடைய ஆக்கிஞ்சின்யத்தை தான் வெளிப்படுத்த முடியும் அகிஞ்சனகா அனுநகதி சரண்யா தொத்பாத மூலம் சரணம் பிரபந்தன்னு சொல்ல முடியும் அவ்வளோதான் பண்ண முடியும் ஆனால் அந்த ரஷிக்கிற பிரவருத்தி யார் உண்டு தொன்மூல தொன்மூல தொத் பிரவருத்தி அதுக்கு பிரயத்தனம் யார் பண்ணணும்னா நீர் தான் படணும் இச்சா அதாவது அனுகுண என்னை ரட்சிக்க வேண்டிய இச்சா பிரயத்னங்கள்லாம் உம்மகிட்ட தான் இருக்கிறதுனால அந்த ரக்ஷிய ரக்ஷகத்துவ ரூபம் சம்பந்தம் நம்ம ரெண்டு பேருக்கும் அடியன் ரக்ஷியன் தேவரின் ரக்ஷகன் என்கிற சம்பந்தம் நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்குது ரக்ஷிய ரக்ஷகத்துவ ரூபம் சம்பந்தம் நிவாரக ரஹித நிஷங் நிரங்குஷ சுவாதந்திரியான் நிஷ்பலீகர்த்தும் அருகசி நீர் வந்து உமக்கு ஒரு ஒரு இதில் ஒரே ஒரு உமக்கு உரிமை இருக்குது உமாலையே தடுக்க முடியாமல் நிரங்குஷமான சுவாதந்திரம் எங்கக்கிட்டலாம் சுவாதந்திரமே கிடையாது நாங்களாம் சாஸ்திர பரவசால் பக்தியிலையும் உம்முடைய பரவசால் நீர் மட்டும்தான் சுதந்திரம் அதுவும் உம்மை தடுக்கிறதுக்கும் யாரும் ஆள் கிடையாது அப்படி நிவாரக ரஹித நிரங்குஷ சுவாத்திரியாது நிரங்குஷமான அங்குஷம் இல்லாத சுவாத்த அங்குஷம்னா என்ன யானைக்கு ஸ்வாதந்திரம் இருக்கானா சுவாத்திரம் இருக்கு இல்லை என்னடா ஆனால் அங்குஷம் இல்லைன்னா சுவாதந்திரம் இருக்குது காட்டு யானைகள் ஆனால் அங்குஷம் இருந்தால் சுவாதந்திரம் இல்லை நாட்டு யானைகள் இந்த மாதிரி இந்த யானைகள்லாம் கூட சுவாதந்திரம் இல்லாமல் தான் இருக்குது இல்லையா காட்டு யானைக்கு சுவாதந்திரம் இருக்குது ஆனால் நாட்டில் யானைக்கு சுவாதந்திரம் இல்லை நிரங்குஷமாக இல்லையே அது நிரங்குஷா கவையகான்னு அங்குஷம் இல்லாத கவிகளுக்கு சுவாதந்திரம் இருக்குது நிறைய நிறைய பேசுகிறா நிறைய ஸ்லோகங்கள் எழுதுகிறா நிறைய கல்பனை பண்ணுறா அதில் சுவாத்திரம் இல்லை ஆனால் உமக்கு ஒரு சுவாத்திரியம் இருக்குது என்ன சுவாத்திரியம்னால் அவளுக்கு கவிகளுக்கு சுவாத்திரியம் இருக்குது அந்த நிரங்குஷா கவையான்ற வச்சனத்துக்காக சொன்னேன் இங்கே பிரகிருதத்தில் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை நிரங்குஷ சுவாத்திரியாது அப்படி அங்குஷம் இல்லாத சுவாத்திரியம் உங்கக்கிட்ட இருக்குது அதை நிஷ்பலீகர்த்தும்னு அரசியம் அதை வந்து வேஸ்ட் ஆக்கிட்ட அது ஒரு நல்ல அருமையான இடத்துல பிரயோகப்படுத்தணும்னா தான் நல்ல இடம் இருக்குது நஷலீீக்கம் நாசீத்தியபிப்பிரயணா தி அவ்ளோ அழகு இந்த அவதாரிக்க மறுபடியும் ஒரு தட வாசிக்கிறேன் எல்லாருக்கும் புரிஞ்ச புரிஞ்சார்த்தத்தை மறுபடியும் அனுசன்தானம் பண்ணுங்கோ இந்த பங்கியில் அஸ்வேம் துர்லஸ்திற மமையா ஓரித்தம் தஸ்மாத் கம் இஷ்டபங்க தவையோ பிரசங்க அனிஷ்டிரங்க தொன்மூல தொத்தி சித்தம் தொன்மூலத்துவ தொன்மூல தொத் பிரகிருத்தி தொ தொத்தி சித்தம் தொன்மூல சித்தம் தொத் பிரவருத்தி சித்தம் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கணும் அது என்னதுலாங்களா ரக்ஷரக்ஷகத்துவ ரூபம் சம்பந்தம் இந்த ர சம்பந்தம் ஏற்பட்டதுக்கும் நிறுதான் காரணம் அதுக்கான பிரவருத்தி சம்பந்தம் ஏற்பட்டதுக்கான காரணமும் நிறுதான் அப்படி நிவாரக ரஹித்த நிரங்குஷ சுவாதந்திரியாது உங்ககிட்ட இந்த சுவாதந்திரம் இருக்கிறதுனால அப்படின் கிட்டே இல்லை கிருஷ்ணர் நினச்சாக்கா அந்த ருக்மிணியை கல்யாணம் பண்ணிட்டு போகிறதுக்கான சுவாத்திரியம் அவர் ரெண்டாக இருக்குது ருக்மிணி கிட்ட அது இருக்கா தான் க கிருஷ்ணரை கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்ட்டு போய் எடுத்து எடுத்துன்னு போக முடியுமான் முடியாது ஒரு சேத்தனன் மாதிரியாக அவளால் முடியாத காரியம் நீர்தான் பிரயத்தனப்படணும் அப்படின்ட்டு தாம் ராட்சச தோம் ராட்சசேன விதினா உத்வக வீரிய சுல்காம் என்று பிரார்த்திச்சா மாதிரியாக நீர்தான் என்ன அப்படியே கருடன் மாதிரி பார்த்துன்றது கழுகு மாதிரி பார்த்துன்றது கொத்திண்டு போனோம் சுவாமி நடிகன மோட்சத்து சொல்கிற மாதிரியாக நிவாரக ரஹித நிரங்குஷஸ்வாத்திரியத்தை உபயோகப்படுத்தும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் மிஸ் பண்ணலாமா சுவாமின்ற அர்த்தத்தில் கேட்குறாரு சாத்தந்தியாத் நஷ்பலீக்கம் நர்ஹசித்திப்பிராயணா ததஹமிதி தியாக அர்த்த சத்தியாத் அது அஹம் ட்வேன நாதவன் தஸ்மாத் அஹம் ததஹம் சமாசம் அந்த தஸ்மாத் அகம் ததஹம்னா தஸ்மாத்னா கஸ்மாத் திடீர்னு தஸ்மாத்துனாக்க அதனால் முன் லோகத்தில் சொன்ன அந்த தயனீயத்துவம் இருக்கே அது சொன்னது உண்மை அது சத்தியமான தஸ்மாத் பூர்வோக்திய விஷயத்த சத்தியவாத் அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார் உக்தசிய அர்த்த சத்தியத்துவாத் இத்தியர்தா தகம் தஸ்மாத் அகம் தஸ்மாத்துக்கு சத்யத்துவாத்னு பஞ்சமில பஞ்சமீல அர்த்தம் பண்ண பாருங்க தத்துன்றது தஸ்மாத்துக்கு பிரதீகமாக வந்திருக்கு இந்த இடத்துல அஹம் தத் அஹம் தஸ்மாத்து அகம் முக்த அர்த்தஸ் அப்புறம் இருக்கிறது அகம் பதத்துக்கு அர்த்தம் எழுதுறேன் அகம் முமுக்ஷு சன் ஆகிஞ்ச் ஆகிஞ்சிதனா முமுக்ஷுவாக இருந்து கொண்டு ஆக்கிஞ்சிநியத்தையே தனமாக உடையவனாக உள்ளேன் அடையேன் கிருஷ்ணரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஆனால் என்ன என்ன சொத்து இருக்குது ஒன்றும் இல்லை சுவாமின்னு என் காத்துலேருந்து எதுவுமே கொடுக்க மாட்டானா கல்யாணமே பண்ணி கொடுக்க மாட்டா ருக்மணி சொல்கிற விஷயம் வேறு நீர் விட்டால் வேறு கதி இல்லை அந்த சிசுபாலன் பண்ணின்னு போயிடுவா கஷ்டம் உமக்குன்னு வச்ச ஹவிசை எப்படி நரி சாட்டு போகிறா மாதிரின்னு சொல்கிறா பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்கிற முமுக் சுசன் ஆகின் சின்னதனஹா ஆகின் சின்னம் ஒன்றுமில்லன்றதையே தனமாக உடையவன் ஒரு நல்ல குணவான குணவத்தியான பொண்ணாக இருந்தால் ஒரு நல்ல பையன் தனத்தை எதிர்பார்க்காமல் கல்யாணம் பண்ணிட்டு போகிறா மாதிரியாக அவகிட்ட இருக்கிற அந்த ஏழ்மை இருக்கே அதுவே தனமாக கருதி அவளை கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் இந்த ஏழைகள் ஏழையாக இருந்தாலும் குணமாக இருக்குது குணவத்தியான பொண்ணு கிடைக்கிறது லோகத்தில் கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுனால எப்படி ஒரு குணவத்தியான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படணுமோ ருக்மிணி அப்படி ஆக்கின் சின்ன தனியாக இருந்தா என்னென்ன அவற்றில் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டா தடுத்துடுவா கொன்னுடுவா சிசுபாலனை பாலனை பண்ணிக்கலாம் விடமாட்டா அப்படின்ற ஸ்திதி இருக்குச்சா அவருண்ட என்ன தான் தனம் இருக்கும் பாவம் அப்பா கேட்குறவள் இல்லை அம்மா கேட்குறவள் இல்லை கூட இருக்கிறவாளுன்னு சொன்னால் புரிஞ்சுக்கிறவாள் இல்லை அப்படி மாதிரி தான் இந்த சேத்தனனும் இருக்கு இந்த சம்சாரத்தில் முமுக்ஷுசன் ஆக்கின் சின்னிய ஆக்கின் சின்னத்தையே தனமாக உடையவன் ஒன்றுமில்லாத ஏழ்மையையே ஒரு சாதனமும் இல்லை சாதனமே இல்லை அப்படின்ட்டேன் என்னமோ மோக்ஷத்துக்கு என்ன சாதனம் சாதாரணமாக சாஸ்திரத்தை சொல்லிருக்கிறது சாட்சாத்காரம்ன்ற பகவத்சாட்சா்கார பரியந்தமான பக்தி வேணும் இருக்கானா இல்லை நித்திய கர்மானுஷ்டானங்கள் எல்லாம் கைங்கரியமாக நினச்சி பலோத்தேச ரஹித்தமாக பண்ணுகிறீரா அதனடியாக ஞானம் பிறந்ததா அதனடியாக சாட்சா்கார பரியந்தமான தியானமானது நிர்வர்த்தித்ததா என்றால் எதுவும் இல்லை அதனால் ஆக்கின் சின்னியத்தையே தனமாக உடையவனான அடியேன் தொதிர்த்தே நாதவான் தொதிருத்தே நீர் இல்லை என்றால் தொத்வினான் அர்த்தம் ந நாதவான் அடியேனுக்கு நாதன் என்று யாரும் இல்லை என்னை காப்பாற்று காப்பாற்றுபவன் என்று யாரும் இல்லை சர்வசக்தே பரமகாருணிகா த்வத்திய சரண்யவன் நவாமி இத்தர்த்தா யாரும் இல்லை யாரும் இல்லை என்ன நான் தான் இருக்கணும்னு கேட்டார் என்ன உம்மை தவிர வேறு யாரும் இல்லை சுவாமின்னு சொல்கிறதுக்காக ட்வதிருத்தே அப்படின்ற பதத்தை போடுறார் சர்வசக்தே பரம காரணிகா த்தொத்தா பஞ்சமி ஹ்வதிருத்தே என்ற ரித்தே யோகே பஞ்சமி வரணும் யாம் வினா ம் வினா திருத்தியும் வரலாம் தித்தீயம் வரலாம் துவயா வினா வரலாம் த்வினா சமாசாந்தா வரலாம் தவ வினான்னு ஷஷ்டி வரலாம் அப்படி துவாம்பினான தித்தியை வரலாம் இந்த விநாயோகே இதெல்லாம் வரலாம் இந்த இடத்தில் பஞ்சமிப்பொத்வத்தகா ரே உன்னை காட்டிலும் அபாதான அர்த்தத்தில் கொண்டு வந்திருக்கார் சர்வசக்தியான உண்மை காட்டிலும் சர்வசக்தியே பஞ்சமி பாருங்கோ பரமகாரணிக்காக பஞ்சமி பாருங்க இதெல்லாம் இந்த லாங்குவேஜ் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக அழகான இடங்கள் தான் இந்த மாதிரியான வியாக்கியானம் இந்த லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுக்கிறதுக்குன்னு வேற எங்கேயோ போகிறா எல்லாரும் அந்த கோர்ஸ் பண்ணுறேன் இந்த கோர்ஸ் பண்ணுறேன் அந்த அஞ்சு அஞ்சு விதமான கோர்ஸ் இருக்குது ஆறு விதமான கோர்ஸ் இருக்குது புதுசு புதுசாக இதோ ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாம் சம்ஸ்கிருதத்தில் நம்மளுக்கு இதெல்லாம் இந்த இந்த லெவலில் இந்த லைனில் கற்றுண்டா மட்டும்தான் நிலைக்கும் சர்வசக்தேகே சக்தி 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 சக்தேகே பஞ்சமி சர்வசக்தேகே பரம காத்து தொத்தஹா தசில் பஞ்சம் பஞ்சமிர்த்தே தசில் வந்திருக்குவார் தொத்தஹா அந்யன சரண்யவான் வேற யாராலேயோ அடியன் சரண்யவான் இல்லை அவன அர்த்தம் எனக்கு சரண்யன் என்ற நீர்தான் இருக்கிறீர் வேறு யாரும் இல்லை வேற யாரையும் ஆசிரியக்க மாட்டேன் ம அதே மாதிரி துவம் இது அபரிச்சேதிய அபராதபலபூத ஆகர துக்காக்கராது மத்தா அந்நேனத் தொம் தயா விஷயத்துவா விஷயவான் பசி அதால் நீர் எப்படிப்பட்டவர்னா பரமகாருணிக அப்படிப்பட்ட உன்னை தவிர வேறு சரண்யன் இல்லை என்று சொன்னேன் என்னை காட்டிலும் வேறு ஒரு தயனீயவான் இல்லை தயைக்கு விஷயமானவன் இல்லை எப்படிப்பட்டவன்னா எவ்வளோ மைனஸில் போகிறானோ அவன் தானே தயனீயவான் இல்லை இவனை விட இவன் தயனியவான்னு சொல்லணும்னா அவன் அதை விட மோசமாக இருக்கும் இல்லை இவனை விட அவன் தயனிய தயைக்கு பாத்திரமாக இருக்கான்னா அவனை போய் பெருமாள் ரட்சிக்கணும் அந்த மாதிரி பார்க்க போனால் இருக்கிறதுக்குள்ளேயே மகா தயனியவான் அடியன்தான் அபரிச்சேத்திய அபராதம் இவ்வளவுன்னு பரிச்சேதம் பண்ணி இவ்வளோ அபராதம்னு சொல்ல முடியாது சிசுபாலனுக்கு கூட நூறுன்னு சொல்லிடலாம் சிசுபாலனுக்கு நூறு அபராதம் நூறாவது அபராதத்துக்கு அப்புறம் கொண்டார் அப்படின்னு நூறு அபராதம் கணக்கு பண்ணார் இப்போ அடியனுக்கு அது மாதிரி இல்லை அபரிச்சேத்திய அபராத அதனுடைய பலபூத்த பலநாகர அனந்த துக்கசாகரத்தை அடியேன் பலபூதமான அனந்த அனந்த துக்கசாகரா எஸ்ய வர்த்ததே சஹா சா பலபூத அனந்த அசவா துக்க சா துக்காக்கரஹா துக்காகரன் துக்கத்துக்கெல்லாம் இருப்பிடமாக உடையவன் துக்கச துக்காக்கரவான் துக்கசாகர நிமக்னஹான் என்ற அந்த மாதிரி துக்கத்தினுடைய இருப்பிடமாக அடியேன் இருக்கிறேன் மத்தா அந்யேனத் தொம் மத்தா அந்நேன த்துவத்தா மத்தஹா என்னை காட்டிலும் வேறொரு தயா விஷயவான் நச்ச நபவசி தயைக்கு பாத்திரமான ஒருவனை இனி அடைய முடியாது தயனீயவா தயைக்கு பாத்திரம் அடியன்னா தி நீர் தயைக்கு விஷயத்தை உடையவனாக இருப்பவர் நீர் அப்படி தயை யாருன்றடா தயை பண்ணணும்னால் என்கிட்ட தான் வேறு யாரும் கிடையாது என்னை விட லேட்டிவ்லி தயனீயவான்னு யாரும் கிடையாது மற்பரித்யாக என்னை விட்டுட்டேருன்னு வச்சுக்கோம் மாதுஷா சர்வேபி தவ பரித்யார்ஜி ஆசியூ நான் என்ன ஒத்தரை வண்டி பாஸ் போட முடியாதே என்னை விட்டுனே மற்றவளுக்கும் எல்லாம் அவருக்கும் உங்களுக்கும் அதான் போ அப்படின்ட்டு பக்ஷபாதம் பண்ண மாட்டேன்ட்டு விட வேண்டியதாக இருக்கும் சொன்னேன் அவாலையும் ரட்சிக்க முடியாது இப்படி ஏவம் சதி இப்படி கணக்கு எல்லாரையுமே ரட்சிக்காமல் போயிட்டாருன்னா ஆப்ஜெக்டே இல்லாததுனால தயா குணத்துக்கு தான் ஹானி உங்களுடைய தயாகுணத்துக்கு தான் ப்ராப்ளம் விஷய அலாபாத்து ஏவம் சதி ரக்ஷணீய விஷய அலாபாத்து அப்படின்னு அர்த்தம் ரட்சிக்க வேண்டிய விஷயம் கிடைக்காதனால தயா குணாக தயாகுணா தேஹியே த உங்களுடைய தயான்ற குணத்துக்கு பிரயோஜனமே இல்லாமல் அது நஷ்டமாயிடும் ஒரு நாள் என்னடா நான் வாங்கி வச்ச வஸ்துவை உபயோகப்படுத்தலைன்னா துருப்பிடிச்சு போகிறது ஸ்பேனர் வாங்கி வச்சிடணும் ஸ்பேனர் வாங்கி வச்சா ஒரு நாள் யூஸே ஆகாது ஆங்களில் அது எதோ பார்க்கச்சா ஆசையாக இருக்கும் ஸ்பேனர் வாங்கி வச்சுடுவான் அதுக்கான காரியம் ஒரு நாள் இருக்கும் அந்த ஒரு நாளைக்கு ஸ்பேனர் வாங்கி வைப்பாள் அப்புறம் பார்த்தா அந்த ஸ்பேனர் உருப்படி இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி நீர் ஒரு அற்புதமான அந்த ஒரு தயனு ஒன்று வச்சுருக்கிறேன் அந்த தயா குணத்துக்கு கா காரியமே இல்லைன்னு வச்சுக்கோம் அது த அந்த காலத்தில் என்ன பண்ணுவாள் யாருடைய யாருடைய கத்தி நிறைய யுத்தம் பண்ணியிருக்கோ அவனுடைய கத்தி தான் கொஞ்சம் கத்தி தீட்ட வேண்டிய நிலமையில் இருக்கும் கரு கரு கருன்னு நல்லா தீட்டி வச்ச மாதிரியே எப்போ வந்துன்னா அவர் யுத்தத்துக்கே போகல அர்த்தம் அந்த மாதிரி இல்லையா இந்த மாதிரி நீர் வச்சுருக்கிறேன் குணம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எங்களுக்குலாம் உபயோகப்படுத்தும் அது இல்லைனா அது கெட்டு போயிடும்னு தாற்பயம் சர்வஸ்மாத் சம்சாரி வர்க்காத் ஸ்வகாரிய சித்தியர்த்தம் எல்லா சம்சாரி சமூகம் இருக்கே அவற்று ஸ்வகாரிய சித்தியர்த்தம் ஸ்வோஷ தோஷ ஆதிக்கிய ஆரோப்பியவா மதத்தை இத்தியுத்தம் எல்லாரை காட்டிலும் நான் தான் ரொம்ப பெரிய தோஷ தோஷம் அதிகம் உடையவன்னு சொல்கிறே இது நம்பரா மாதிரி இல்லையே சுவாமி என்னடா அது இந்த மாதிரி கேட்டார் என் பாஷ் சுவாமி தேசிகன் பார்த்தார் தன்னுடைய காரியம் சித்திப்பதற்காக தான் ஒரு பொய்யை சொல்லுவது தவறல்ல என்பது போல சாதிக்கிறார் சர்வஸ்மாத் சம்சாரி வர்க்காது ஸ்வகாரிய சித்தியர்த்தம் ஸ்வதோஷாதிக்கியம் ஆரோப்பியவா மதுரே இத்தியுக்தம் அந்த காலத்தில் நாற்பத்தி நாலாம் பட்ட விஷயங்கள் போவா போச்சேனவண்ணுவா சுவாமின் நீ இல்லைன்னா வேறு யாரும் எனக்கு ஒத்தாசையே பண்ண முடியாது சுவாமின் ரொம்ப கஷ்டமான தசை இவரை விட கஷ்டமான செல் நூறு பேர் இருப்பார் ஆனால் இவர் போய் பேசச்சா நன்னா பேசுகிற சாமர்த்தியம் இருக்கிறதுனால இவர் நான் பேசுவார் பேசினாக்கா தன் காரியத்தை சாதிச்சுன்னு வந்துடுவேன் அந்த மாதிரி அவர் காரியம் சாதிக்கிறது ரொம்ப சுலபம் அது மாதிரி பெருமாளுடத்துலேயும் காரியம் சாதிக்கிறது சுலபம் அதனால் ஸ்வகாரிய சித்தியர்த்தம் தன்னுடைய காரியத்தை சித்தித்து கொள்வதற்காக நிலைநாட்டிக்கொள்வதற்காக ஸ்வதோஷ ஆதிக்கம் ஆரோப்பியவா தன்னுடைய தோஷத்தினுடைய ஆதிக்கத்தை ஆரோபணம் பண்ணுறார் மதுர்த்தைத்யுக்தம் இல்லைன்னா இன்னொரு உபாயமும் சொல்லலாம் சுவாமி தேசிக் இங்கே சாதிக்கலை வேறு இங்கன்னா சாதிச்சிருப்பார் இது ஒவ்வொருத்தரும் அனுசந்தானம் பண்ண வேண்டிய ஸ்லோகமான படினாலே எல்லாரும் தன்னுடைய தான் அதிகம் என்று தன்னை பெருமாளிடத்தில் தாழ்த்தி கொண்டு ரக்ஷணியத்துவத்தில் முதல்ல இருக்கிறவன் அடியந்தான்னு சொல்கிறது தப்பில்லையே ஒவ்வொருத்தரும் அனுசந்தானம் பண்ண போகிற ஸ்லோகம் இல்லையோ அதுக்காக அப்படி சாதிச்சார் அப்படின்னு சொல்லலாம் விதி நிர்மிதம் அனத்திக் கிரமணியத்தையா திருஷ்டியா நிர்மிதம் துவாரம் இது எப்படிப்பட்டதுன்னா உம்மாலேயே தடுக்க முடியாது அப்படிப்பட்ட இந்த ரக்ஷ சம்பந்தம் அனத்திக் கிரமணியத்தையா திருஷ்டியாக நிர்மிதம் இது என்ன ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தினால இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு சுவாமின்னு நிர்மா இருக்குது அதனால் உம்முடைய பக உம்முடைய சங்கல்பத்தினாலதான் இருந்தானே உம்முடைய சங்கல்பத்துக்கு தானே அதிர்ஷ்டம்னு பேர் லோக்கத்தில் புண்ணியம்ன்றது என்ன சொல்கிறா அதிர்ஷ்டம்னா என்ன அது உமக்கு உமக்கு அபிலஷித்தமானது நீர் நீர் எதை இச்சப்படுறதோ அது அதை தான் சொல்கிறோம் அதை புண்ணியம்னு சொல்கிறோம் இல்லை உங்களுடைய இஷ்டம் இல்லாததுன்னா அதை அவன் அதில் பிரவர்த்திக்க மாட்டேன்றான் அப்போ அதை அப்புண்ணியம்னு சொல்கிறோம் துக்கம் பாப்பம்னு சொல்கிறோம் அதனால இதை காப்பாற்றணும்னா விதி நிர்மித்தம் ஏத்த ஏத்தம் அன்பயம் அதுவா ஏத்த மண்வயம்ன்ற பாட்டத்தையே சுவாமி தேசியம் எடுக்கிற அஜாத்த சுகிருத்த விசேஷ ரூப்ப வியாஜாவலம்பின்யா தொத் கிருபையை அவசரே கிளப்தமிதி யாவது திஷ்டியா நிர்மித்தம்னா உம்மாலேயே கல்பித்தம் கல்பனம் பண்ணப்பட்டது இந்த சம்பந்தம் எத்தனையோ ஜன்மம் எடுத்திருப்பேன் சுவாமி அத்தனை சம்பந்தத்தில் உமக்கு எனக்கும் சம்பந்தம் என்னென்னே தெரியாமல் எத்தனையோ சம்பந்த ஜென்மங்கள் போயிருக்கு ஆனால் அஜாத்த சுகிருத்தினால் தெரியவே தெரியாது என்ன சுகிருதம் பண்ணேன்னு அடி எனக்கே தெரியலையே யாருக்கும் தெரியாது உமக்கு கொண்டுதான் தெரியும் சர்வஜரான பண்ணால் அஜாத்த சுகிருத்த விசேஷ ரூப ஒரு வியாஜத்தை ஏதோ ஒழிஞ்சு போறான் போ அப்படின்னுட்டு அன்றைக்கி ஒரு நல்ல காரியம் பண்ணி அவ்வியாஜ அவலம்பின்யாம் ரூப வியாஜ அவலம் சாரி அஜாத்த சுகிருத்த விசேஷ ரூப வியாஜ அவலம்பி ஒரு வியாஜத்தை அவலம்பிக்கிறார் ஏதோ அஜ்ஞாத்தமான ஒரு சுகிருத்தம் பண்ணியிருப்பான் இல்லையா இன்னிக்கோ ஒன்று பண்ணால் மாதிரி அவருக்கு தெரிஞ்சதை வச்சுண்டே ஆ அன்றைக்கி நீ அந்த நல்ல காரியம் பண்ணல அதுக்கு பல்லணும் அப்படின்னுட்டு அவசரே கிருத்தம் உன்னுடைய கிருப்பையினால் ஏதோ ஒரு சாக்கில் ஏதாவது ஒன்று பண்ணணும் நன்றாக இருக்குது அப்படின்னு நீ நினச்சி நீரே இந்த சம்பந்தத்தை சம்பந்த ஜானத்தை உண்டு பண்ணியிருக்கேன் ஏத்தம் அன்பயம் தயாவத்வ தயனீயத்துவ ரூபம் சம்பந்தம் அடையனுக்கு தயா உமக்கு தயாவத்துவம் அடையன்கிட்ட இருக்கிறது தயனீயத்துவம் இந்த சம்பந்தம் இருக்கே இந்த ரெண்டும் உமக்கான என்ன சம்பந்தம்னா இந்த தயே இருக்குது உமக்கிட்ட நான் தயனீயன்னா இருக்கேன்றது தான் சம்பந்தம் ஏத்தது அன்பயம் இச்சி பாட்டே இது கேச்சித் பட்டன் சில பேர் ஏத்ததன்வயம்னு படிக்கிறா படிக்கிறாள் சுவாமி அப்படின்னா ஏத்தமன்மயம்ன்ற பாட்டத்தை மனசில் வச்சுவிட்டேன் ததாப்பி செய்ய அப்படி இருந்தாலும் அதே தான் அர்த்தம் தத்தாப்பி செய்ய வார்த்தாகனுட்ட ஏதையோஹோ ஆவையோ சம்பந்தம் இது வா அதனால் ஏத்தையோ ஆவையோஹோ சம்பந்தம் இந்த ரெண்டு இந்த சம்பந்தத்தை ஏத்ததன்வயம் ஆவ ஏத்தையோ ஏத்த ஏத்தமன்வயம்னா ஏத்தையோகோ அன்பயம் தானே ஏத்தமன்வயம் அது என்னது நான் யார்து எந்த சம்பந்தம் ஏத்தையோகோண்ணே ஆவையோகோ நீ இது நான் ஏத்தையோ அனையோஹோ அப்படின்னு சொல்லலாம் ஆவையோஹோன்ற அர்த்தத்திலேயே கூட அதையே ஏத்தையோஹோன்னு பரோக்ஷமாக நிர்தேசம் பண்ணலாம் ஏத்தையோஹோ அன்பயம் ஆவையோ சம்பந்தம் ஏத்தையோஹோ ஆவையோஹோன்னு ஏன் எழுதுகிறாருன்னா ஏத்தம் அன்பயம்னு இருக்குது அப்போ ஏத்தம் கே அன்பயம் தானே ஏத்தம் அன்பயம் அது யா கையோஹோ ஏத்தையோஹோன்னா ஆவையோகோன்னு அர்த்தம் சொல்கிறதுக்காக ஏதையோஹோ ஆவையோ சம்பந்தம் இதுவா பகவன் இத்தியனின் மோக்ஷப்பிரதத்துவ முக்த பிராபியத்துவானுகுணம் உபயலிங்கத்துவம் உட்காட்டியது அதாவது பகவன்ற சப்தத்தை இங்கே போட்டிருக்க இதனால் என்னென்ன அவர்தான் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர்னும் முக்தனுக்கு பிராப்பியனும் அவர்தான் என்று சொல்லக்கூடியதற்கு ஏற்ற நிர்தோஷத்துவம் கல்யாண குணாகரத்துவம் என்கிற உபயலிங்கத்துவம் இந்த பகவன்ற சப்தத்தினால் உத்காட்டியதே என்னால் இந்த பகவன்ற சப்த ஷண் ஷண்ணாம் பகை தீரணா என்று ஞானசக்தி பலைஸ்வரிய வீஜ தேஜாம்சேஷத்தகா பகவத் சப்த வாச்சியானின்னு இருக்கிறதுனாலே அந்த பகவன்ற சப்தத்தினாலே இந்த குணபௌஷ்கல்யமும் அதுவும் தோஷரகித்தமான குண பௌஷ்கல்யமும் தெரிகிறதுனாலே அந்த உபய லிங்கத்துவம் அந்த பெருமாளிடத்தில் அந்த உபயலிங்கத்துவத்தை சொல்கிற சொல்லி காமிச்சாதானே ஆவா நம்மளை புரிஞ்சுகிட்டு இருக்கான் நான் என் சொரூபத்தை புரிஞ்சுட்டுருக்கான்னா அவன் தன் சொரூபத்தையும் புரிஞ்சுட்டு தான் இருப்பான் இல்லைனா என் சொரூபம் எப்படி புரியும் சுவாமித்துவம் புரியாத சேஷத்துவம் புரியாத சுவாமித்துவம் புரியுமா அதனால் புரிஞ்சுகின்றிருக்கானேன்னு நினச்சி சபலி குருஷ்வ பாலைய இந்த சம்பந்தத்தை ரட்சிக்க வேண்டும் மாஸ்மஜிஹ பஹா எதப்பியகம் துஷ்கர்ம வசாத் இமம் சம்பந்தம் ஹாத்துமிச்சாமி ஏதோ என்னுடைய போராத காலத்தினால கொஸ்டின் பண்ண முடியாத துஷ்கர்மங்கள் ஏண்டா எவ்வளோ தப்பு பெரிய தப்பு காரியம் பண்ணேன்னாக்கா அது தெரியாது சுவாமி நடிகை கஷிக்கணும் கேனாப்பி தேவேன ஹிருதிஸ்திதேன யதா நியுக்தோஸ்மி தசா கரோமி அப்படின்னு நாம் பாருங்கள் அந்த மாதிரி பாபம் என்னன்னு தெரிகிறதில்ல புண்ணியம் என்னன்னு தெரியறதில்ல ஜானாமி தர்மம் நச்சமே பிரவிறத்தி ஜானாமி அதர்மம் நச்சமே நிவிற்த்தி கேனாப்பி தேவேன ஹிருதிஸ்திதேன யதா நியுக்தோஸ்மி ததா கரு தர்மம் தெரிஞ்சுகிட்டு இருக்கேன் சுவாமினா ஆனால் பிரவருத்தி ஏற்படலை இது அதர்மம்னு தெரிஞ்சுகிட்டு இருக்கேன் ஆனால் அதில் தான் பிரவிறத்தி ஏற்படுது நிவிற்த்தி ஏற்படுறதில்லை அப்படி இருக்கும்போது துஷ்கர்மத்தினாலே இந்த சம்பந்தத்தை ஐயோ இதோட என்ன சம்மந்தம் நம்மளுக்குன்னு உற்றுறதுக்கான இதோட என்ன சம்மந்தம் இவரோட என்ன நம்மளுக்கு சம்மந்தம்னு துஷ்கர்மத்தினால அப்படியே விட்டுவிடலாம் நிறைய பேர் பெருமாள் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கிறவா கோ கோ கோவில் பக்கத்தில் இருந்தும் போய் பெருமாளை சேவிக்காதவா அப்படி இல்லா இருக்காள் இல்லையோ நாஸ்திக்கால்லாம் அவர் இதுக்கு தான் பெருமாள் பக்கத்துலேயே அவளுக்கு இடமெல்லாம் கொடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரிலாம் இருக்காள் போகவே போகிறது இல்லை கோவில் அப்படி துஷ்கர்ம அவனாடைய வசத்தினால் இந்த சம்பந்தத்தை அடியன் விடுற மாதிரி ஆயிட்டாலும் கூட தவாபித்வையான ததா பிரவர்த்தனை யோகம் அவன் நான் உதாசீனமாக இருந்துட்டால் கூட அப்படி இருந்துடக்கூடாது அடியன் அப்படின்றதுக்காக தான் இந்த ரட்சிக்கணம்னு சொல்கிறது என்ற பாவத்தை இந்த ஸ்லோகத்துக்கு சுவாமி தேசிக்கன் அழகாக விளக்குகிறார் श्लोकमरण्यमासि किलं तदहं त्वदृतेन नाथवान्मदृते त्वं दयनीयवान् न च विधिनिर्मितमेतमन्वयम् अथवा एतदन्वयं भगवन् पालय मा कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिनी श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः दासन्